வணக்கம். இன்னைக்கு நம்ம 12 வகுப்பு தமிழ் வினா விடைகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், காவிய தர்ஷம் என்ற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? காவிய தர்ஷம் என்ற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர் ஏ, தண்டி அலங்காரம். செகண்ட் க்வெஸ்சன், கவிதை எனும் மொழி என்ற நூலை எழுதியவர் யார்? கவிதை எனும் மொழி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, தீசு நடராசன். தேர்ட் க்வெஸ்சன், திறனாய்வு கலை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, தீசு நடராசன். ஃபோர்த் க்வெஸ்சன், தமிழ் அழகியல் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் அழகியல் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, தீசு நடராசன். ஃபிஃப்த் க்வெஸ்சன், சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த மொழியில் இருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார்? ஆன்சர் ஏ, மலையாளம். சிக்ஸ்த் க்வெஸ்சன், தண்டி எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? தண்டி எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் பி, கிபி 12 நூற்றாண்டைச் சேர்ந்தவர். செவன்த் க்வெஸ்சன், தமிழ் பண்பாட்டு வெளிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் பண்பாட்டு வெளிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, தீசு நடராசன். எயித்து க்வெஸ்சன், காமராசர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? காமராசர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் ஏ, மதுரை. நைன்த் க்வெஸ்சன், அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் எது? அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் எது? ஆன்சர் டி, அனைத்தும் சரி. தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம். டென்த் க்வெஸ்சன், ஒளிப்பறவை என்ற நூலை எழுதியவர் யார்? ஒளிப்பறவை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பி, சிற்பி பாலசுப்ரமணியம். லெவன்த் க்வெஸ்சன், வம்சமணி தீபிகை என்ற நூலை எழுதியவர் யார்? வம்சமணி தீபிகை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, கவிகேசரி சாமி தீட்சிதர். டுவெல்த் க்வெஸ்சன், வம்சமணி தீபிகை என்ற நூலின் முழு வடிவத்தை மறுபதிப்பாக வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஏ, இலசை மணி. தேர்டீன்த் க்வெஸ்சன், உயர்ந்தோர் இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் பி, வினையால் அணையும் பெயர். ஃபோர்டீன்த் க்வெஸ்சன், எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றிய நூலை எழுதியவர் யார்? எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றிய நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, கவிகேசரி சுவாமி தீட்சிதர்.
15th question, வெங்கதிர் இலக்கண குறிப்பு காண்க. வெங்கதிர் இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் பண்புத்தொகை. 16th question, இலாத என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு காண்க. இலாத என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் டி இடைக்குறை. 17th question, வம்சமணி தீபிகை என்ற நூல் வெளியான ஆண்டு. வம்சமணி தீபிகை என்ற நூல் வெளியான ஆண்டு. ஆன்சர் பி 1879. 18th question, வம்சமணி தீபிகை என்ற நூலை திருத்தி வெளியிட ஆசை கொண்டவர் யார். ஆன்சர் ஏ பாரதியார். 19th question, திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார். திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார். ஆன்சர் ஏ தீசு நடராசன். 20th question, வம்சமணி தீபிகை என்ற நூலின் முழு வடிவம் மறுபதிப்பாக வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பி 2008. 21st question, தம்பி நெல்லையப்பருக்கு என்ற நூலை எழுதியவர் யார். தம்பி நெல்லையப்பருக்கு என்ற நூலை எழுதியவர் யார். ஆன்சர் ஏ பாரதியார். 22nd கேள்வி, செம்பருதி என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு காண்க. செம்பருதி என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் பி பண்புத்தொகை. 23rd question, முத்துமுத்தா என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு தருக. முத்துமுத்தா என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் சி அடுக்குத்தொடர். 24th question, சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராக பணியாற்றியவர் யார். சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராக பணியாற்றியவர் யார். ஆன்சர் பி சிற்பி பாலசுப்ரமணியம். 25th question, இளந்தமிழே என்ற கவிதை எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் ஏ நிலவுப்பூ. நிலவுப்பூ என்ற கவிதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. 26th question, செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பால் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் என்று பாடியவர் யார். ஆன்சர் பி சிற்பி பாலசுப்ரமணியம். 27th question, செந்தமிழ் என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு காண்க. செந்தமிழ் என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் பி பண்புத்தொகை. 28th question, சிவந்த என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு காண்க. சிவந்த என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் ஏ வினையச்சம். 29th question, செந்நிறம் என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு காண்க. செந்நிறம் என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் பி பண்புத்தொகை. 30th question, வியர்வை வெள்ளம் என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு காண்க. வியர்வை வெள்ளம் என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் பி உருவகம்.